நம்முடைய தியானத்திற்கென்று இன்று நாம் 1 கொரிந்தியர் 1:26-29 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட தேவன், அதற்கு காரணம் நம் பெரியவர்கள் ஞானிகள், நம் பெரிய ஜாதிகள் என்றார் நம்மை தெரிந்து கொண்டார். இல்ல, நாம் புனிதமானவர்கள் என்றார். இல்லை, நம்மேல் கருணை வைத்ததனால், நம்மேல் அன்பு வைத்ததினால், அதனால் தான் நம்மை தெரிந்து கொண்டார். நம்முடைய தேவன் தெரிந்து கொண்டது ஒரு பெரிய பாக்கியம். இதை நாம் உணர வேண்டும் என்பதற்காக தான் இன்று நான் என்னுடைய செய்தியை தயாரித்துள்ளேன். உபாகமம் 7:6-7 நாம் பார்த்தோம் என்றால், அதில் நாம் இதை வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். இஸ்ரேவேல் ஜனம் பெரிய ஜனம், பெரிய படைப்பலம் இல்ல, பெரிய கூட்டணி நினைச்சு கர்த்தர் அவங்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் கீழ்ப்படிந்ததினால் அவனுடைய சந்ததியை தெரிந்து கொண்டார். அவர் மேல் அன்பு வைத்தார், கருணை வைத்தார். அவர்களை கழுகின் மேல் சுமந்து, கழுகு எப்படி தன்னுடைய செட்டைகளின் மேல் குஞ்சுகளை சுமக்குமோ அதை போல சுமந்து வந்தார். அவருடைய மக்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். அவர் வேறுபடுத்தப்பட்டவர்கள். யாத்ராகுமோ 9:19 வாசித்தீங்கன்னா இதையும் பார்க்கலாம். நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களே. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். நீங்கள் எனக்கு ஆசாரிய ஜனமும் பரிசுத்த ஜாதியுமாயிருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொன்னார். அவங்களுக்கு சொன்ன அதே வாக்கு தத்தம் இன்று நமக்கும் உரியது. அவர் சொல்லுகிறாரு, நான் உங்களை கழுகளுடைய செட்டைகளில சுமந்து போறதை யோசித்து பாருங்கள். உங்களை எத்தனை தடவை ஒரு சத்துரு தொடர்ந்து வந்தான், உங்களை நான் காப்பாற்றவில்லையா? உங்களை நான் இத்தனை காலம் சுமந்து செல்லவில்லையா? நீங்கள் என்னுடைய வாக்கை கேட்டு என்னோட கீழ்ப்படிந்து நடந்தால் சகல ஜனங்களிலும் நீங்க தான் என்னுடைய ட்ரெஷர், நீங்க என்னுடைய சம்பத்து. நம்ம நினைக்கிற தேவன் தான் நம்முடைய பெரிய ட்ரெஷர், நம்முடைய பெரிய சம்பத்து என்று. ஆனா தேவன் சொல்கிறார், நீங்கள் என்னோட வாக்கை கேட்டு எனக்கு கீழ்ப்படிந்து என்னோடு கூட நடந்தால் நீங்கள் என்னுடைய சம்பத்தாயிருப்பீர்கள். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமானது சொல்றார், நீங்கள் என்னுடைய ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ராஜ்யமாய் இருப்பீர்கள் நீ சொல்லிட்டு. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்வார். தம்முடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டதற்கு நம்முடைய ஒண்ணுமே கிடையாது. சாத பலமில்லாத, ஒன்றுமில்லாத இருந்த நம்மை அவர் அழைத்து தூக்கி சுமந்த அவர் எதற்காக அழைத்தார் தெரியுமா? அதை நீங்க வெளிப்படுத்துதல் சுவிசேஷம் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நம்மை ஆசாரியர்களாக்கினார், ராஜாக்களாக்கினார். நம்ம நினைக்கலாம் நமக்கு ஒண்ணுமே இல்லையே இந்த உலகத்துல. மத்தவங்க முன்னாடி எத்தனையோ தடவை நம்ம ரிஜெக்ட் பண்ணப்படுறோம், எத்தனையோ தடவை கேவலமாக பேசுறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு,
நீ என்னுடைய ட்ரெஷர், நீ என்னுடைய சம்பத்து, நீ என்னுடைய ஆசாரிய ஜனம், உன்மேல் என்னுடைய மகிமையும் வல்லமையும் நான் வைக்கிறேன், உன் மூலமாகத்தான் நான் செய்ய எத்தனையோ காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன் தெரியுமா, திரும்பவுமாக நீங்க வெளிப்படுத்துதல் சுவிசேஷம் 5வது அதிகாரத்துக்கு வாங்க. அதே தான் திரும்பவும் சொல்றாரு 9வது வசனம் 10வது வசனத்துல. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரரா இருக்கிறது. இயேசு சுவாமியை பார்த்து சொல்றப்ப, இயேசு சுவாமியை பார்த்து நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரத்திலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாழ்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். நம்ம நினைக்கிறோம் இந்த பூமியில நம்ம ரொம்ப ஏழை, நமக்கு வந்து நம்ம எப்படி அரசாள முடியும், அது பெரிய பெரிய ராஜாக்கள் பெரிய பிரைம் மினிஸ்டர்ஸ் பிரசிடென்ட்ஸ் தான் ராஜா அரசாளுகிறார்கள் என்று. ஆனா அது மக்கள் கண்களுக்கு முன்பாக, ஆனா ஸ்பிரிச்சுவல் ஐஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அரசாள்வதை நீங்க பார்க்க முடியும். ஏன்னா அவர் சொல்கிறாரு, நீங்கள் தான் ராஜாக்கள், நீங்கள் ஆசாரியர்கள் ஜனம், நீங்கள் அரசாளுகிறீர்கள். ஏன் தெரியுமா, தன்னுடைய சொந்த ரத்தத்தால் மீட்டு கொண்ட சபை. இயேசு சுவாமி யார் தெரியுமா, அந்த வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் 2 டிரில்லியன் கேலக்சிஸையும் படைத்த அந்த பெரிய தேவன். ஒவ்வொரு இதையும் அந்த டிசைனர் இல்லாம ஒண்ணுமே வர முடியாது, அவ்வளோ அருமையாக செய்த அந்த தேவன் தம்மேல் இத்தனை அன்பு வைத்து எல்லா மகிமையும் விட்டு இந்த ஒரு சிறிய ஒரு பிளானட் எர்த்துக்கு வந்து பூமிக்கு வந்து தமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்து மேலே சென்றாரே, தன்னுடைய தந்தையிடம் எவ்வளவு அன்பு, எவ்வளவு அன்பு. எதற்காக, சகல பாஷைக்காரரிலும் சகல ஜனங்களிலும் உங்களை தேவனுக்கென்று மீட்டு கொண்டேன், உங்களை தெரிந்தெடுத்தேன். நீங்கள் என்னை தெரிந்தெடுக்கவில்லை, நான் உங்களை தெரிந்தெடுத்தேன். சில சமயம் இது 2 sides of the coin. தேவன் தெரிந்தார், நாம் கீழ்ப்படிந்தோம், ரெண்டுமே தேவையானது இந்த அழைப்புக்கு. தேவன் தெரிந்தார், நாம் கீழ்ப்படிந்தோம். அதனால தான் நம்ம தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த என்னோட செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா, தீர்க்க தரிசனத்தின் அழைப்பு. தேவன் ஒரு தீர்க்க தரிசியாக அழைக்கிறார். அந்த தீர்க்க தரிசியின் அழைப்பை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். எத்தனையோ அழைப்பு இருக்கலாம். இன்னைக்கு நான் இந்த ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக கூப்பிடப்பட்ட அந்த தீர்க்க தரிசியின் அழைப்பை பற்றி பேச போகிறோம், அதை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். இந்த என்னுடைய செய்தியை நான் 3 பங்காக பிரித்துள்ளேன். முதல்ல பார்த்தா எதற்காக அழைத்தார், 2வதாக எப்படி அழைத்தார், அந்த 3வதாக அந்த அழைப்பு எப்படிப்பட்டது. சோ முதல்ல உள்ளதை நம்ம பார்க்கலாம், எதற்காக அழைத்தார். நமக்கெல்லாம் தேவை உண்டு நம்ம நினைக்கிறோம், ஆனா தேவனுக்கும் ஒரு தேவை உண்டு, அந்த தேவையை பூர்த்தி செய்ய ஒரு மனிதன் தேவை அவர் தேடிக்கொண்டுள்ளார். அவர் அங்கலாய்க்கிறார், எனக்காக நீ செல்வாயா, எனக்காக ஒரு மனிதன் தேவை, உன்னை நான் தெரிந்து கொண்டேன், நீ என் காரியத்திற்காக போவாயா, நீ என் காரியத்தை செய்வாயா. இந்த வார்த்தை, இந்த சத்தம், தேவனின் சத்தம் முதல் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். தேவன் தனக்காக தெரிந்து கொண்ட எத்தனையோ மக்களுடைய கதைதான் இந்த வேத புத்தகம். அந்த வேத புத்தகத்தை வாசிக்க வாசிக்க தேவனுடைய சத்தத்தை கேட்கலாம். நீங்கள் கூர்ந்து கவனித்தால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் மூலமாக, நீ செல்வாயா, என் மகனை இதே போல் உன்னையும் நான் தயாரித்துக் கொண்டிருக்கிறேன், நீ செல்வாயா, நீ பேசுவாயா, நீ எனக்காக வாழ்வாயா, இந்த ஒரே சத்தம் மட்டும்தான் நம்மளால கூர்ந்து கவனித்தால் கிடைக்கும். இந்த 4 காரியத்திற்காக தேவன் அழைக்கிறார். முதல்ல இங்கிலீஷ்ல சொன்னோம்னா டெலிவரர், விடுவிப்பவர். ஒரு மனிதன், இந்த மக்கள் கஷ்டப்பட்டுல இருக்காங்க, கஷ்டத்துல இருக்காங்க, அவங்களை விடுவிப்பாயா, என்னுடைய ஆவியின் மூலமாக விடுவிப்பாயா. Will you release the oppressed? Will you deliver those people who are under the power of Satan? Ambassador, தூதர், என்னை போல
ஒரு மனி என்னை போல உள்ள குணாதிசயங்களை கொண்ட ஒரு மனிதனாக மாறி நீ செல்வாயா, என்னை சுமந்து செல்வாயா. மூணாவதாக மவுத் பீஸ், என்னோட வாயாக இருப்பாயா. நாலாவது வாட்ச்மேன், எச்சரிக்கை காரணமாக நான் சொல்வதை சொல்வாயா. சோ இந்த நாலு இதை நம்ம பார்த்தோம்னா, இந்த முதல்ல உள்ளது வந்து இப்ப முதலாவதாக நம்ம என்ன பாக்குறோம், எதற்காக அழைக்கிறார், எதற்காக அழைக்கிறார்ல, டு டெலிவர் and to speak for him, to represent him, and then to be a watchman. And the naalai pitti namma ipa paakalam. First vandu exodus yathiragama 3rd adhigarathla namma 6th vasanathil irundhu 9th vasanam varaikku namma paathona devan moseyai mutchedil mathil sandikkirar. Thammai avara sandithu enna solgirar theriyuma, naan abrahamin devanum ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன். மோசே தேவனை பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா, தன்னோட அதை பார்த்தவனே பயந்து போயிட்டார் மோசே, தன்னோட முகத்தை மூடிக்கொண்டார். ஏன்னா தன்னுடைய அத்தனை மூதாதரிகளையும் அத்தனை வரிசையாக தேவன் சொல்லும் போது அவர்கள் எல்லாவற்றுக்கும் மேல ஐ அம் த காட் ஆஃப் எட்டர்னிட்டி, ஐ அம் ஃப்ரம் எவர் லாஸ்டிங், எனக்கு முன்பாக யாரும் இல்லை, ஐ வாஸ் ஐ வில் ஐ ஆம் ஐ வில் பி நீ சொல்ற மாதிரி அவருக்கு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ வல்லமே அந்த டைம்ல மோசே பாக்குறாரு. அப்போ கர்த்தர் சொல்றாரு, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையையும் கண்டேன். அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் எகிப்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் நான் ஆசையாக உள்ளேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரலின் சந்நிதியில் வந்து எட்டிட்டு எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்தில் அனுப்புவேன், வா என்கிறார். Come, I want to send you. எதற்காக? அவருடைய கூக்குரல் என்னுடைய சன்னதியில், என்னுடைய கிவிகளில், என்னுடைய காதுகளில் வந்து எட்டிற்று. என்னால தாங்க முடியல, அவருடைய சத்தத்தை என்னால தாங்க முடியல, அவர்களுடைய கூக்குரலை என்னால தாங்க முடியல. நீ யார்? எனக்கு ஒரு மனிதன் தேவை. இவர்கள் ஜெபிக்க கூட முடியல அவர்களால, அந்த அளவுக்கு அழுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அடிமைத்தனத்தின் பாரம் அவர்கள் மேல் அழுத்திருக்கிறது. அவங்களால மூச்சு விட கூட முடியல. அவங்களுடைய பெரு ஓசை, அந்த மூச்சு விடுற அந்த பெரிய ஓசை என்னுடைய காதுல வந்து விழுந்துட்டு இருக்கு. எனக்கு ஒரு மனிதன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு மோசேட்ட தன்னுடைய இதயத்தின் ஆவலை பகிர்ந்து கொள்கிறார். இந்த ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர், அவரால் முடியாதது காரியம் எதுவும் உண்டோ? ஆனால் அவருக்கு ஒரு மனிதன் தேவை. அந்த தேவையை, இதுதான் என்னுடைய தேவைமா, என்னுடைய தேவையை பூர்த்தி செய்வாயா மகனே என்று கேட்கிறார் அவர். நான் என்னுடைய அதிகாரத்தை தருகிறேன், என்னுடைய வல்லமையை தருகிறேன், ஆனால் எனக்கு நீ தேவை, நீ என்னுடைய தேவையை பூர்த்தி செய்வாயா. என்னால் மனிதரின் கண்ணீரை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது, எனக்கு நீ எனக்காக செல்வாயான்னு கேட்கிறாரு. எவ்வளவு அருமையான தேவன், அவருக்காக ஒரு மனிதன் தேவை. இன்று நாம் பார்க்கிற எத்தனையோ மக்கள் சாத்தானின் நெருக்குதலால் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ மக்கள் அவர்களை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு தேவை ஒரு மனிதன், ஒரு விடுதலை. இவர்களுக்கெல்லாம் விடுதலை அளிக்கணும், இவர்களை எல்லாம் டெலிவர் பண்ணணும்னு ஒரு பேஷன் கொண்ட ஒரு மனிதன் தேவை. தேவனால் மனிதர்களுடைய கண்ணீரை பார்த்து சும்மா இருக்க முடியாது. நீங்க தமிழ்ல மத்தேயு 14ல பாத்தீங்கன்னாலும் என்ன வாசிக்கலாம்னா, 14th அதிகாரத்துல ஏசு திரளான ஜனங்களை பாக்குறாங்க. அவங்களை பார்த்து வியாதியஸ்தர்களை உடனே சொஸ்தமாக்குறார். ஏன்னா அவர் மேல் மனதுருகிறார். அவர்கள் வியாதினால கஷ்டப்படுறத அவர்களால தாங்க முடியல. அப்ப அவர்களுக்கு அங்க போய் அவங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமா அவர் பேசுகிறத கேட்க கொண்டு இருக்கும்போது அவருக்கு, அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நாள் 2 நாளுக்கு மேல ஆறப்ப அவங்களுக்கு போஜனம் கொடுங்கள்னு சொல்றாரு. அப்ப எங்கிட்ட ஒன்லி 5 அப்பமும் 2 மீனும் மட்டும் தானே இருக்குன்னு சொல்றப்ப
அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, என்ட கொண்டு வாங்க அந்த ரெண்டு மீனையும் அஞ்சு அப்பத்தையும் என்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் உள்ளதை எடுத்து அவர் அதை மல்டிப்ளை பண்ணுகிறார். அந்த 5000 பேருக்கும் அந்த ரெண்டு மீனையும் அஞ்சு அப்பத்தையும் வைத்து நம்மளுடைய சின்ன அந்த ஸ்ட்ரென்த்தை எடுத்து அவர் மல்டிப்ளை பண்ணக்கூடிய வல்லமை உள்ளவர். அவர்களால மனிதர்கள் பசியா இருக்கத பார்க்க முடியல, அவர்கள் அவரால மனுஷர்கள் வியாதியில இருக்கத பார்க்க முடியல. இந்த ஒரு ஹீலர் வேணும் அவருக்கு, ஒரு டெலிவரர் வேணும். நம்ம இந்த புதிய ஏற்பாட்டுல இந்த மாதிரி நிறைய இதை பார்க்கலாம். மரிய மக்தலின்னு ஒருத்தங்க, நம்ம ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு ஒரு ஹீரோயின் சொல்லலாம். இத ஜான் 20 நீங்க பாத்தீங்கன்னா அவங்க இயேசு சுவாமி உடைய கல்றையில வந்து உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறாங்க. அப்ப இயேசு சுவாமி வந்து 13 வசனத்துல, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க, எனக்கு எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியலன்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஸ்திரீயே ஏன் அழுகிறார், யாரை தேடுகிறார்னு கேக்குறப்ப அவங்க அவங்களுடைய கண்களுக்கு இயேசு மறைந்திருக்கிறார். அப்ப இயேசு சொல்றாரு, மரியாளே, நீ அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டப்ப மரியாளுக்கு தெரிஞ்சிச்சு, ரப்போ நீ கத்திட்டு போய் அவரை ஓடி போய் பிடிக்க போறாங்க. அப்ப இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா, தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்தில் போகவில்லை, நீ என் சகோதர இடத்தில் போய், நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன்னு சொல்லுங்கிறார். இதுல என்ன தெரியுமா, மதுலேன் மரியாள் அழுது கொண்டிருக்கத தேவனால பார்க்க முடியல. அவரும் தேவனிடத்தில் போயிட்டு திரும்ப வந்து அவங்களை தொட்டிருக்கலாம், ஆனா போறதுக்கு முன்னாடி தன்னோட ரத்தத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தேவனிடத்துல போறதுக்கு முன்னாடி இங்க ஒரு பெண் நமக்காக அழுது கொண்டிருக்கிறாளே என்று முதல்ல அதை ஐ வாண்ட் டு மீட் ஹர் நீட் என்று நம்ம இங்க அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார், அவருக்காக எழும்பக்கூடிய மக்களை தேடிக்கொண்டிருக்கிறார். சோ இதுதான் முதல்ல டெலிவரர். ரெண்டாவது பார்த்தோம்னா நம்ம கர்த்தரை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய அம்பாசடர். ஐசாயா 6:6 அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா ஒரு அருமையான, முதல்ல இருந்து 6 வசனம் வரைக்கும், உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். God is showing his power. I can do anything. Nothing is difficult for me. என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? அவருடைய வஸ்திரத்தங்களால் தேவாலயம் நிறைந்தது. அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா, அவர் வானம் எல்லா இடத்தையும் தேவனுடைய பிரசன்னம் இருக்கு. இந்த உலகத்துல நம்ம கண்களை திறந்து பார்த்தால் அவருடைய பிரசன்னத்தை பார்க்க முடியும். சேராபின்கள் அவர்களுக்கு மீண்டாக நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவனும் அவர்கள் அவ்வாறு 6 சட்டைகள் இருந்தன, அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்றார். உசியா ராஜா மரணம் அடைஞ்சிட்டான். உசியா ராஜா எசாயாவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கசன். சோ அவரு கூட இருந்த அந்த இது போயிட்டேன்னு எசாயா கலங்கி கொண்டிருக்கப்ப தேவன் தன்னுடைய வல்லமையும் தன்னுடைய புனிதத்தையும் அவர் காண்பிக்கிறார். தன்னுடைய 2 சைடு இப்போது, நான் வல்லமை உள்ளவன், நான் தூய்மையானவர். நான் எதுக்கு காமிக்கிறார் தெரியுமா, நீ எனக்காக போனால் இந்த வல்லமை உன்னோடு கூட செல்லும், நீ தூய்மையாக இருக்க வேண்டும். உன்னை நான் தூய்மையானவனாக இந்த உலகத்திற்கு அனுப்புகிறேன். எத்தனையோ மக்கள் இந்த இயேசுவுக்காக எழுந்த மக்கள் விழுந்து விட்டார்கள். உலகம் அதை பார்த்து நம்ம கிறிஸ்தவர்கள் இவ்வளவுதானாச்சு என்று சொல்லுகிற அளவுக்கு எத்தனையோ மக்கள் பாவத்தில் விழுந்து பெரிய பெரிய கடவுள் கர்த்தருக்காக வாழ்ந்தவர்கள். அதனால் எத்தனை முக்கியம் நம்ம தேவனுக்காக ஒரு அம்பாசிடரா, அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா, அவருடைய தூதரா நம்ம வாழணும்னா அவருடைய வல்லமையையும் அவருடைய தூய்மையையும் பிரதிபலிக்கிறவர்களாக நாம் இந்த உலகத்துல வாழ வேண்டும். அதுல 5வது அதிகாரத்தை பாத்தீங்கன்னா, அப்போது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ளவன், அந்த அசுத்த உதடுள்ள ஜனங்களின் மத்தியில் வசிக்கிறேன், சேனைகளின் ராஜாவின் கண்கள் கண்டதே நீ சொல்றார். முதல்ல அப்வர்ட் லுக், இயேசுவை பாக்குறப்ப நம்மளுடைய பாவங்கள் தெரியும், அந்த தூய்மையான தேவனை பார்க்கிறப்ப நம்முடைய அசுத்தம் தெரியும். அதற்கு தான் தேவன் அந்த தரிசனத்தை கொடுக்கிறாரு. அப்போது ஒருவன் பலிபீடத்திலிருந்து நான் கையிலே பிடித்த கொரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து பறந்து வந்து என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கிற்றுன்னு சொல்றார்.
அதற்கு காரணம் என்ன தெரியுமா? முதல்ல தேவன் ஏசாயாவுக்கு தன்னை பற்றி வெளிப்படுத்தினார். உடனே ஏசாயா உள்ள பார்த்துட்டு அப்வர்ட் லுக் மேட் ஹிம் டு லுக் இன்வர்ட், நான் பாவி. உடனே தேவன் அவரை சுத்தமாக்குகிறார். முதல்ல நம்முடைய பாவத்தை அறிந்தோம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. அப்புறம் நம்ம சுத்தமான பிற தேவன் இதுல பாருங்க, எல்லாம் கரெக்டா ஒரு ப்ராசஸ்ல வரும். அடுத்தது, யாரை அனுப்புவே, யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அப்பொழுது அவர், நீ போ, இந்த ஜனங்களை நோக்கி நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல் என்று சொன்னார். ஃபர்ஸ்ட் வந்து மேல காமிக்கிறார் தன்னை, தன் உள்ள பாக்குறார் ஏசாயா தன்னுடைய பாவத்தை. அதுக்கப்புறம், நான் செல்ல தயார். நம்ம உலகத்தை வேலைகளை விட்டுட்டு எல்லாவற்றையும் விட்டுட்டு போகணும்னு கர்த்தர் எல்லாருக்கும் சொல்லவில்லை. நம்மோட இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும், கர்த்தருக்காக ஒரு தீர்க்கதரிசியாக வாழ முடியும். அதுதான் ஏசா இந்த ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளின் வாழ்க்கை மூலமாக நமக்கு காண்பிக்கிறார். நமக்குள்ள இருக்க விசுவாசம் மற்றவங்களை அசைக்க முடியும். நம்முடைய வார்த்தை, வாயில் வருகிற வார்த்தை இந்த உலகத்தை அசைக்க முடியும். அதனால்தான் ஏசாயா புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய அங்கலாய்ப்பு, எனக்காக யார் செல்வான், யார் போவார், ஹூ வில் கோ, நமது காரியமாய் யார் போவான். இன்னைக்கு அந்த சத்தம் ஒவ்வொருவர் எந்த வேலையில இருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு இந்த சத்தம் வந்து கொண்டிருக்கிறது. எனக்காக என்னை முழுமையாக நீ ரெப்ரசன்ட் பண்ணுவாயா, பாவம் செய்யாமல் ஒரு தூய்மையான மனிதனாக மனுஷியாக நீ இருக்கிற இடத்துல வாழ்ந்து வல்லமையாக தேவனுடைய வல்லமையை இந்த உலகம் பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நீ வெளிப்படுத்துவாயா, நீ ஒரு வெளிச்சமாக இருப்பாயா, என்னுடைய மவுத் பீஸாக இருப்பாயா என்று சொல்றாரு. இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது பார்த்தோம், டெலிவரர், அம்பாசிடர், தென் மவுத் பீஸ். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெரமயாவை பார்த்தோம்னா அதுல 1:4 கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்தில் வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். அப்ப ஜெரமயா என்ன சொல்றாரு, நான் சின்ன பையன், நான் பேச மாறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் சொல்றாரு. அவருக்கு அப்போது 34 வயசு. அவர் என்ன சொல்றாரு, நான் இன்னும் ப்ராப்பரா வளரல, எனக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரல, நான் இன்னும் அவர் பயப்படுறாரு இந்த பெரிய காரியத்தை செய்ய. ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா, நீ நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ செய். அதுக்கு கட்டவும் உடைக்கவும் எல்லாம் அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். சில சமயம் கர்த்தர் வந்து தன்னுடைய வாயின் வார்த்தையாக இருக்க சொல்வார். அதற்கு வேதத்தை வாசிக்கவில்லை என்றால் அவருடைய வார்த்தை நம்ம வாயிலிருந்து வர முடியாது. வேதத்தை எவ்வளவு நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம், கர்த்தரோட எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம், அப்பதான் நம்ம அவருடைய வாயின் வார்த்தையாக மாற முடியும். இதுல பாத்தீங்கன்னா 9 வசனத்துல, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி, நீ இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் போட்டேன். இன்னைக்கு நம்ம கேட்கலாம், கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை என் வாயில் போடும், என் வாயில் இருந்து வேற எந்த வார்த்தையும் இனிமேல் வராத, உம்முடைய வார்த்தைகளை தவிர பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைக்கு ஜாதிகளின் மேல் ராஜ்யங்களின் மேல் ஏற்படுத்துவேன். God has put to break down and then build. What a great privilege. ஏன்னா அந்த இடத்துல 23 பாத்தீங்கன்னா தேசம் இப்ப சாரத்தினால் நிறைந்திருக்கிறது, சாபத்தினால் நிறைந்திருக்கிறது, தீர்க்கதரிசியும் ஆயனும் மாயக்காரராய் இருக்கிறார்கள். சொப்பனம் கண்டேன், சொப்பனம் கண்டேன் என்று தன் நாமத்தை பொய் சொல்லி தீர்க்கதரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசியை பாருங்கள், எது வரைக்கும் இப்படி இருப்பீர்கள்? அவர் பாக்குறார், பொய்யா தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, பொய்யா என்னுடைய நாமத்தை தூஷிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய நாமத்தை priest and prophets are all blaspheming. ஜெரமயா, you go, ஜெரமயா நீ போவாயா, அவர்களிடம் சொல்வாயா, என்னோட வாயின் வார்த்தையாய் நீ இருப்பாயா,
இப்போது யோசித்து பாருங்க, இந்த உலகத்தின் நிலைமையும் அந்த காலத்துல நிலைமை மாதிரியே எல்லாத்துலயும் இருக்கும். பீப்புள் ஆர் கெட்டிங் அப்ரெஸ்ட், பீப்புள் வாண்ட் அ ப்ராப்பர் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஜீசஸ். மனுஷங்களுக்கு பொய் தீர்க்கதரிசிகளை எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்கிறோம். இந்த நேரத்துல கர்த்தர் தனக்காக ஒரு மனிதனையோ ஒரு மனுஷியையோ தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு எப்படிப்பட்ட மனுஷங்க வேணும் தெரியுமா? ஜெரமையா 20:9 ஒரு வசனம் அருமையா இருக்கு. நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தையின் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இதயத்தில் இருந்தது, அதை சகித்து இழைத்து போனேன்னு சொல்றார். அதை என்னால் தாங்க முடியல. கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள நெருப்பு மாதிரி கொதித்து கொண்டிருக்கிறது. அதை என்னால் தாங்க முடியவில்லை. நான் பேசியாக வேண்டும். நீ இப்ப என்னை துன்படுத்தினாலும் பரவாயில்லை, நீ என்னை சிறைச்சாலையில் போட்டாலும் பரவாயில்லை, நான் கர்த்தருடைய மவுத் பீஸாக வாயாக இருந்தே தீர்வேன்னு சொல்றாரு கர்த்தர். இந்த உங்களை என்னைய இந்த மாதிரி அவருடைய வாயாக அவருடைய மவுத் பீஸாக இருப்பதற்காக கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். எனக்காக நீ செல்வாயா, எனக்காக நீ செல்வாயா. எனக்கு ரொம்ப கோபம் உண்டாக்குகிற எத்தனையோ பொய் தீர்க்கதரிசிகள், என்னுடைய நாமத்தை தூஷிக்கிற எத்தனையோ வர்ஷிப் லீடர்கள், எத்தனையோ பேர் எழும்பிக் கொண்டார்கள். நீ எனக்காக என்னுடைய உண்மையான வார்த்தையை சுமந்து செல்கிற ஒரு மவுத் பீஸாக மாற மாட்டாயாங்கிற ஒரு சத்தம். நாலாவதாக இப்ப முதல்ல நம்ம பார்த்தோம் விடுவிக்கிறவர், அடுத்தது பார்த்தோம் நம்ம அம்பாசிடர், அடுத்தது பார்த்தோம் மவுத் பீஸ், இன்னைக்கு ஃபைனலா வாட்ச்மேன். எசேக்கியல் 2 பாத்தீங்கன்னா, அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே நீ காலூண்டி நில், உன்னோட பேசுவேன், நீ உட்கார்ந்திருக்காத எழுஞ்சு நில். இப்போது என்னோடு பேசும்போது ஆவி எனக்குள் வந்து நான் எழுஞ்சு நின். கர்த்தருடைய ஆவி பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னார். கர்த்தருடைய ஆவிதான் அந்த காரியத்தை செய்ய முடியும். நம்மளால ஒன்று முடியாது. மனுபுத்திரனே எனக்கு விரோதமாக எழும்பின கலகக்க ஜாதியாக இஸ்ரவேல் புத்திரத்துக்கு நான் உன்னை அனுப்பிறேன். எசேக்கியல் எங்கேயோ சிறைப்பட்டு போயிருக்கிறாரு. அவரு சொல்றாரு, நீ இங்க இஸ்ரேவேல்ல இங்க சிறைப்பட்டு வந்தவங்களுக்கும் அங்க இஸ்ரேவேல் ஜெருசலேம்ல இருக்கிறவங்களுக்கும் நீ எனக்காக பேச போற போவாயா? அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இதயம் உள்ள புத்திரர், கலக வீட்டக்காரர் அவர்கள் கேட்டாலும் கேட்காட்டாலும் பரவாயில்ல, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைக்கு அஞ்ச வேண்டாம், அவர்கள் கேட்டாலும் கேட்காட்டாலும் சரி, நீ நான் சொல்லுகிறத உன் வாயை திறந்து சொல்வாயா? அதற்காக நான் இப்போ உனக்கு கொடுக்கிறதை நீ புசின்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தைகளை கொடுக்கிறார். எல்லாத்தையும் பாருங்க, தேவனுடைய வார்த்தை வேதத்தோட எத்தனை நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அந்த வார்த்தைகள் மூலமா தேவன் என்ன பேசுகிறார், என்னை எதற்காக அனுப்புகிறார் என்று எவ்வளவு நேரம் நம்ம அவருடைய நேரத்துல ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். இது மிகவும் இம்பார்ட்டன்ட். எசேக்கியல் 33 பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி நீ உன் ஜனத்தின் புத்திரரோட பேசி அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வர பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகள் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்கள் காவற்காரனாக வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதை கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது எக்காலத்தின் சத்தத்தை கேட்டவன் அதை கேட்டும் எச்சரிக்கையராமல் பட்டயம் வந்து அவனை வாரி கொள்கிறது உண்டானால் அந்த இரத்த பழி அவன் தலையின் மேல் சேரும். நீ சொல்லாவிட்டால் அந்த இரத்த பழி உன் மேல் சேரும். நீ என்னுடைய காவற்காரன். அதேதான் எசேக்கியல் பாத்தீங்கன்னா, எசேக்கியல் 3:17 திரும்ப இதேதான் கொடுக்கப்பட்டிருக்கு. உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன், நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. எவ்வளவு கிளீனா சொல்றாரு, என் வாயினாலே வார்த்தையை கேட்டு. நீ என் வாயில இருந்து வந்த வார்த்தை இல்லாத வேற வார்த்தையை பேசாத. நான் என்ன பேச சொல்றேனோ அதை மட்டும் பேச, அதை மட்டும் செய், என்னுடைய நாமத்தினாலே அவர்களை எச்சரின்னு சொல்றாரு. கீழ்ப்படிந்தாதான் தேவனோடு கூட வாழ முடியும். கீழ்ப்படிதல் இல்லாட்டா தேவனோடு கூட வாழ முடியாது. தேவனுடைய நோக்கம் என்ன, எதிர்பார்ப்பு என்ன? ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார், அவருடைய விருப்பம் வைத்திருக்கிறார். அது என்ன என்று கேட்பதுதான் ஒரு தீர்க்கதரிசியின் அழைப்பு. ஹவு ஹி கால்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த வை ஹி கால்ஸ், நவ் ஹவு ஹி கால்ஸ். அதுல வந்து ரெண்டு எப்படி கூப்பிடுகிறார், முதல்ல கம் அவுட், ரெண்டாவது கம் அப். கம் அவுட் அண்ட் கம் அப்,
ரெண்டு கொரிந்தியர் 6:16 பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் இது. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். தேவன், நீங்கள் தேவ ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீங்க. முதல்ல என்ன தெரியுமா, பிரிந்து போறது, வேறுபடுத்தப்படுதல், செப்பரேட்டட் அவுட். நீங்க நார்மல் மக்கள் அல்ல, வேர்ல்ட் பீப்புள் அல்ல, நீங்கள் பிரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஏன்னா நான் உங்களோடு கூட நடக்கணும், அதுதான் முக்கியம். எசேக்கியல் 33:3 எக்ஸடஸ் யாத்திராகமும் 33:3 பாத்தீங்கன்னா, வழியிலே நான் உங்களை நிர்மூலமாக பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள்னு சொல்றார். அப்படின்னா கர்த்தர் கூட நம்ம வாழணும், செய்ய செல்லணும், அவருடைய நோக்கத்தை செய்யணும்னா முதல்ல என்னது, கீழ்ப்படிதல், முதல்ல அவருடைய வேறுபடுத்தப்படுதல், இந்த உலக காரியத்துல இருந்து வேறுபடுத்தப்பட்டுதல். உலகத்துல இருக்கிறோம், உலகம் நமக்குள்ள வராதபடி நம்மளை காத்து கொள்ளுது. அதுதான் ரெண்டாவது கொரிந்தியர்களுக்கு எழுதின சுவிசேஷத்துல 7:16 பார்த்தோம்னா, முதல் வசனத்துல இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடே பூர்ணப்படுத்த கடவோம். ஏன்னா நம்ம தேவனுடைய ஆலயம், நமக்குள்ள தேவன் வாழ்கிறாரு. அப்படி நம்ம பிரித்தெடுத்த பறவு அடுத்தது என்ன தெரியுமா, கம் அப். ஆனா அந்த பிரித்தெடுக்கிறதுக்கும் கம் அப்புக்கும் இடையில சில டைம்ல தேவன் துன்பத்தை கொடுக்கிறார். ஏசாயா 48:10 பாத்தீங்கன்னா, உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரத்தின் குகையிலே உன்னை புடமிட்டேன். எவ்வளவு சில டைம்ல நம்ம தேவன் கூப்பிடுறப்ப அத போக போறதில்லை, அதனால நம்மை உபத்திரவத்தின், பயங்கரமான உபத்திரத்தின் வழியா கடந்து செல்கிறார். ஆனால் நம்மை கையை பிடித்து கொண்டு செல்கிறார். மரண பாத வழியாகவும் நம்மோடு கூட வருகிறார். சோ அது நம்மளை திருத்தி, நம்மை திருத்தி. அடுத்தது கம் ஆப், அது எக்ஸட் அதுவும் யாத்திராகமம் 24:16 பாத்தீங்கன்னா, நீயும் ஆரோனும் அபிகுவும் இஸ்ரேவேலின் மூப்பரில் 70 கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம். மோசை மாத்திரம்னா என்கிட்ட மேல வர முடியும், வேற யாரும் வர முடியும். நீங்க இன்னும் ஃபுல்லா வேறு பிரிக்கப்படல. அதே மாதிரி இந்த ஜான் யோவான பாத்தீங்கன்னா, அவரு நாடு கடத்தப்படுகிறார், துன்பப்படுத்துறாங்க, அவரை நாடு கடத்திட்டாங்க. பத்மோ என்ற ஒரு தீவுக்கு தள்ளிட்டாங்க. அங்க இருக்கிறப்ப அவர் என்ன சொல்றார் தெரியுமா, நான் தனியா இங்க வந்துட்டேன். தேவன் அவரை வேறுபடுத்திட்டார், ஏன்னா அவரோடு கூட பேசுறதுக்காக, அவரோடு கூட சஞ்சரிக்கிறதுக்காக, அதற்காக அவரை வேறுபடுத்திட்டார். அப்ப அவர் பத்மோ தீவுல இருக்கிறப்ப அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நான் வந்து எனக்கு காங்கிரிகேஷன் இல்ல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஆனா எனக்கு கிடைச்சது இந்த தேவன். என்னோட நேரத்தை நான் வீணாக்க போவதில்லை. ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நிமிஷமும், நான் கண் விழித்திருக்கிற ஒவ்வொரு வினாடியும் இந்த தேவனோடு சஞ்சரிக்க போகிறேன், இந்த தேவனோடு வாழப்போகிறேன் என்று தீர்மானம் எடுக்கிறார். எனக்கு யாரும் தேவையில்லை, எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை, எனக்கு எந்த சர்ச் ஹெட்டும் தேவையில்லை, எனக்கு இந்த தேவன் தேவை, அவருடைய சத்தத்தை கேட்க போகிறேன். அதனால நீங்க 2 Corinthians 3:18 வாசித்தீங்கன்னா, வாட் இஸ் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிங்கிறத படிச்சிடலாம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதினால், இந்த ஊழியம் எந்த ஊழியம், கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் கண்கிறது போல காண்றதான் நம்முடைய ஊழியம். பிஹோல்டிங், இட்ஸ் நாட் ஒன் டைம் லுக், இட்ஸ் கண்டினியூஸ் லுக். அவரே பார்த்து கொண்டிருக்கிறது, அவரே அப்படி கேஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அதைதான் யோவான் பண்ணாரு அந்த பத்மோ ஐலாண்ட்ல. எத்தனையோ பேர் நம்ம தனிமையா மக்கள் விட்டுடலாம், யாருமே இல்லையே, நீ கவலைப்பட்டு அழுது கொண்டிருக்கப்ப அந்த பத்மோ ஐலாண்ட்ல இருக்க அந்த யோவானை நம்ம தியானித்து, யோவானை போல நானும் இந்த ஒரு பெரிய அனுபவத்திற்குள் போக போகிறேன் என்று நம்மையே ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய முழு நேர ஊழியம் அதுதான்,
நம்ம நினைக்கிறோம் பைபிள் காலேஜ்ல போய் படிச்சுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ போறதுதான் முழு நேரம் ஊழியோன்னு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, என்னோட முகத்தை நீ பார்த்து கொண்டே இருப்பாயா, நீ மறுரூபம் அடைய மாட்டாயா, உன்னை பார்த்து மக்கள் மாற மாட்டாங்களா, நீ தான் சொல்றாரு. நமக்கு அதனாலதான் செல்ல டைம்ல நமக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கறாரு. அந்த தே யோவான வந்து அந்த பத்ம தீவுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமான தீவுக்கு அனுப்புனதுக்கு காரணம் அவரோடு கூட பேசுறதுக்கு. அந்த ரெவலேஷன் வெளிப்படுத்துதல் சுவிசேஷம் 1 9 வசனத்தை பாத்தீங்கன்னா, உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளியாயிருக்கிற யோவானாகிய நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சியின் நிமித்தம் அவருக்கு நான் சாட்சி பண்ணதுனால பத்மோ தீவில் இருந்தேன். அப்போது கர்த்தருக்குள் ஆவிக்குள்ளானே என்னோட பின்னாடி எக்கால சத்தம் வந்தது. எவ்வளவு பெரிய கிருபை, அவர் தனியா இருக்கிறாரு, ஆனா தனியா இல்ல, அவர் ஆவிக்குள்ள இருக்கிறாரு. அதனால அப்ப 4 வந்தீங்கன்னா அதுவும் அதே 1 பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன், முன்னே எக்கால சத்தம் போல என்னோடு பேச நான் கேட்டிருந்த சத்தம் இங்கே ஏறிவா. முதல்ல கம் அவுட், தென் கம் அப், ஏறிவா, என்டவா, என்கிட்டவா, என்னோடு கூட பேசவா, என்னோட சத்தத்தை கேட்க மாட்டாயா, என்னுடைய ஒவ்வொரு வினாடியும் என்னோடு கூட சஞ்சரிக்க மாட்டாயா. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான். முதல் மனுஷன் தேவனோடு கூட சஞ்சரித்தனால தேவன் அவனை சாவுக்கு கொடுக்கவில்லை, தன்னோடு கூட ஒரு நாள் நடந்து அப்படியே தேவ ஹெவனுக்கு கூட்டிக் கொண்டு சென்றார், பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு சென்றார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். என்னோட வாழ்க்கையிலே அதே மாதிரி உபத்திரவத்தை கொடுத்தார். எவ்வளோ காலமாக, 20 தேவனே நீர் எங்கே இருக்கிற, என்னோட ஜெபத்தை எதற்காக நீர் செவிசாய்க்க மாட்டீர் என்று கதறிக்கொண்டிருந்தேன். தேவன் இல்லை என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நேரத்துல வந்து விட்டேன். தேவன் மேல கோபத்துல இருக்கிறப்ப எனக்கு ஒரு நாள், நான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல PhD அந்த டைம்ல பண்ணிட்டு இருக்கப்ப, எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கப்ப ஒரு ஜுரம், ஒரு ஃபீவர் வந்தது. அந்த ஃபீவர் வந்தப்ப நான் அதை 2 அதை கவனிக்காமல் விட்டதுனால அது நிமோனியா ஜுரமாக மாறி நான் மல்லியா ஹாஸ்பிட்டல் பெங்களூர்ல அட்மிட் பண்றப்ப ஒரு நுரையீரல் பழுதுபட்டது. அவங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தாங்க, அடுத்த நுரையீரலும் போய்விட்டது. என்ன, நான் இறந்து விடுவேன் என்று எல்லாரும் நம்பும் போது என்னை வென்டிலேட்டர்ல வச்சிருந்தாங்க. வென்டிலேட்டர்ல வைக்கிறப்ப நான் வாழ வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆனால் அந்த வென்டிலேட்டர்ல இருக்கிறப்ப அந்த ICU வார்டுக்குள்ள வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த தேவன் கடந்து வந்தார். நான் நினைத்தேன் நான் தான் தூய்மையானவள் என்று. தேவன் என்னுடைய ஒவ்வொரு பாவத்தையும் சின்ன வயசுல இருந்து செஞ்சது எனக்கு முன்பாக ஒரு சினிமா படம் போல காண்பித்தார். எவ்வளவு வல்லமையான தேவன், எவ்வளவு அருமையான தேவன். உன்னுடைய எல்லா, உன்னுடைய ரைட்டியஸ்னஸ் எல்லாம், உன்னுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகளை போல் இருக்கிறது என்று காண்பித்து கொடுத்தார். அவருடைய ரத்தம் சிலுவையிலிருந்து வந்து அதை முற்றிலுமாக கழுவினதை பார்த்தேன். எனக்கு ஒரு சத்தம், உனக்கு புதிய ஜீவனை தருகிறேன் என்று 3 கேட்டது. அதற்கு பிறகு அந்த ICU வார்டை விட்டு வெளியே வந்த பிறகு, வீட்டுக்கு வந்த பிறகு எனக்குள்ள ஒரு சத்தம், வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்காமல் ஒரு மூலையில் கிடந்த வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்க வாசிக்க அவர் என்னோடு கூட பேசினார், என்னை மாற்றினார், என்னை மறுரூபகப்படுத்தினார். அப்புறம்தான் பைபிள் காலேஜ்ல படிக்க வைத்து PhD முடிக்க வைத்து என்னோடு கூட வாழ்ந்தார். என்னை ஒரு அடிமைத்தனத்தின் நுகத்தடியை அவர் மாத்திரம்தான் உடைக்க முடியும், வேற யாராலும் உடைக்க முடியாத அந்த நுகத்தடியிலிருந்து என்னை விடுதலையாக்கி அவருக்காக வாழக்கூடிய ஒரு கிருபை தந்தார். நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அதே மாதிரி உபத்திரவத்தின் மூலமாகவோ இல்ல வேற எதன் மூலமாகவோ கர்த்தர் நம்மை தெரிந்தெடுக்கிறார், தெரிந்தெடுத்து பிரித்தெடுக்கிறார். பிரித்தெடுத்ததற்கு காரணம் தன்னோடு கூட வாழ நடக்க வேண்டும், தன்னோடு கூட நடக்க வேண்டும் என்பது. லாஸ்டா நான் முடிக்க, இன்னும் 2-3 முடிச்சிடுறேன். தேவனுடைய மனது எதற்காக நம்மை பிரித்தெடுத்தார், எதற்காக நம்மை தெரிந்தார் தெரியுமா? ஃபைனலா எது எப்படிப்பட்ட தேவனுடைய மனதை வாழ்வதற்கு, தன்னை ஒப்பு கொடுப்பதற்காக. என்னோட மனச வாழ்றதுக்கு ஒரு மனுஷன் இருப்பானா? நீங்கள் முற்றிலும் அவருடையவர்களாக இருங்கள். தேவன் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு ஊர்காயை போல சிலவங்க வச்சுக்குவாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தேவன்,
இல்ல ஒவ்வொரு வினாடியும் முற்றிலும் அவர்களுடையதாக இருங்கள். There is a purpose in our life. There is a destination. ஒரு நோக்கம் உண்டு, ஒரு இலக்கு உண்டு. அவரோடு கூட நடக்கிறவர்கள் தான் அந்த நோக்கத்தையும் இலக்குவையும் அவர் தெரிவிக்க முடியும். அதனாலதான் ஆபிரகாமையும் அவர் பிரித்தெடுத்து தன்னுடைய பேரண்ட்ஸ் வீட்டுல, தன்னுடைய தந்தை தன்னுடைய பெற்றோர் வீட்டுல இருந்து ஒரு பாலும் தேனும் ஓடுகிற இடத்திற்கு கொண்டு வந்தார். அதே போல ஒவ்வொருவரையும் பிரித்தெடுத்து அவரோடு கூட நடக்கிறதுக்கு கொண்டு வருகிறார். அவருடைய அழைப்புக்கு ஒரு நோக்கம் உண்டு. இன்னைக்கு நீங்க ஒவ்வொருவரும் நாம் தேடி நாம் கேட்கலாம், தேவனே என்னை இந்த உலகத்தில் வைக்கிறதுக்கு என்ன நோக்கம், என்ன பர்பஸ், Why you brought me here? What do you want me to do? By வேதம் சொல்லுகிறது 1 Corinthians 10:31, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கு என்று செய்யுங்கள். ஏன்னா நீங்க தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். நம்ம தேவனை ரெப்ரசன்ட் பண்றப்ப, இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போறோம், ஒரு அந்த இடத்துல அவன் வந்து ஒரு பெரிய ஹோட்டல் போனா அவங்களுக்கு நீ ஒரு காஸ்டியூம்ஸ் இருக்கும், நம்ம அந்த மாதிரி வந்து கையில நீட்டா இருந்தாதான் நம்ம சாப்பிட முடியும். தேவனுடைய மக்கள் அவரை ரெப்ரசன்ட் பண்றப்ப we should properly represent him. நம்முடைய தூய்மை, நம்முடைய அன்பு மற்றவங்களை விட நம்மை பிரித்தெடுக்கும். We should properly reveal him to the world. அப்பதான் கர்த்தர் மக்கள் வந்து தேவனுடைய மக்கள் என்று சொல்ல முடியும். நம்மளுடைய மனசுல ஹோலினஸ், ஒரு தூய்மை. We should please him. விசுவாசம் இல்லாமல் அவர்களை நம் தேவனை பிரியப்படுத்த முடியாது. தேவனை நம்பணும். நமக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கும், ஆனா தேவன் பார்த்து கொள்வார், என் அப்பா பார்த்து கொள்வார். இன்னைக்கு என்னை சுத்தி எத்தனையோ தேவைகள் இருக்கிறது, அவர் பார்த்து கொள்வார். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நீ நம்ம வாசிக்கிறோம் மத்தேயு 22. இன்னைக்கு நம்ம அந்த சிலரா மாறுவோமா? அவருடைய நற்கிரியைகளை செய்யறதற்கு நம்முடைய நம்மை இந்த எபேசியர் அதிகாரம் 2:10 கடைசி ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். நற்கிரியைகளை செய்யறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். நம்ம அவருடைய ட்ரீம், we are his workmanship. அவைகளில் நாம் நடக்கும்படி அவருக்கு ஆயத்தம் பண்ணுவோம். So today you and me are his workmanship. We are his dream. We have to live out. அவருக்காக இன்னைக்கு நம்ம வாழ்றதுக்கு ஒப்பு கொடுப்போமா? நமக்குள்ள இருக்கிற ஏதாவது அவருக்கு பிரியமில்லாததை அவருக்கு பாதத்துல ஒப்படைத்துட்டு, தேவனே உம் பின்னால் நான் வர தயார், உம்முடைய சிலுவை எனக்கு முன்னால், நான் பின்னால், நான் உம்முடைய சிலுவை பின்னால், உம் பாதையின் பின்னால் இன்று வர என்னை அர்ப்பணிக்கிறேன். நீர் என்னுடைய தேவைகளை பார்த்துக் கொள்வீர். என்னை தனிமைப்படுத்தினாலும் பரவாயில்லை, என்னை துன்பப்படுத்தினாலும் பரவாயில்லை, நீர் என்னோடு கூட வந்தால் போதும். என்னுடைய வாழ்க்கை நோக்கத்தை எனக்கு காண்பித்துக் கொடுக்கும். Will you be the prophetic voice for the world? Will you be the prophetic voice for the church? Let's pray. Appa pidave me stodikrom stotrikrom devane neengalodu kuda pesinadarkaga umakku nandi ume stodikrom stotrikrom raja ummude sattathai neer vilanga panninir adarkaga ume stotrikrom kartharude sattam vallamayulladu kartharude sattam mahimayulladu kartharude sattam kedaru marangalai murikkirathu ni vedathila vasikrom pa கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈன செய்கிறது என்பது கூட வாசிக்கிறோம். ராஜா உம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டு இயேசு சுவாமி. இன்று இங்க கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வார்த்தையை தெரியப்படுத்தும். எதற்காக இந்த பூமியில் எங்களை வைத்திருக்கிறீர்கள் அந்த நோக்கத்தை தெரியப்படுத்தும். எங்களுடைய உள்ளத்தை நீர் மாற்றும் இயேசு சுவாமி. உம்முடைய ஆவியானவரால் எங்களை உருவாக்கும் ஒவ்வொருவரையும் வல்லமையால் நிரப்பும், ஒவ்வொருவரையும் தூய்மையால் நிரப்பும். உம்முடைய தூய்மையின், உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம் இப்போது ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக ராஜா. உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களால் தொட்டு யார் யாருக்கு என்னென்ன வியாதி இருக்கிறதோ அதை எடுத்து போட்டு, என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை நீர் பூர்த்தி செய்யும் ராஜா. உம்மால் மாத்திரமே முடியும். நாங்கள் எங்கள் கண்கள் வேலைக்காரர்களின் கண்கள் எப்படி நோக்கி இருக்கிறதோ அப்படியே உம்மை நோக்கி இருக்கிறது தேவனே. நீர் ஒருவரை எங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியும் ராஜா. எங்களோடு கூட இருந்து உம்மை போல எங்களை மாற்றி உமக்கு ஏற்ற ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்களாக, கரெக்டான வார்த்தையுடைய வாயின் வார்த்தையை வெளிப்படுத்துகிறவர்களாக நாங்கள் வாழ கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. Thank you, Dr. Lata Prasthi.
உண்மையாகவே ஒரு ஆழ்ந்த இறையியல் காரியத்தை நீங்க வெளிப்படுத்துறீங்க. பிப்ளிக்கல் தியாலஜி ஆஃப் மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அருட்பணியின் இறையியல் போல அந்த பழைய பாட்டுல இருந்து கடைசியில யோவான் வரைக்கும் பத்மோஸ்தீவு வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டீங்க. தேங்க்யூ ஃபார் தட்.